ආයුබෝවන් අද දින මා ඔබ හමුවේ බලාපොරොත්තු වෙන්නේ NV2 වනකම් ඉන්ද නාගල් වුඩ් ක්‍රාෆ්ට්මන් ටෙක්නීෂියන් என்ற பாடநெறியில் உள்ள ஆறாவது மொடியூலான மரம் எரிபற்றுதல் அதாவது வுட் பேர்னிங் சொல்லி சொல்லுவோம் அதை பற்றி தான் நீங்கள் படிக்க போகிறோம் அதாவது அதில் உள்ள தியரி நாலேஜும் ப்ராக்டிக்கலும் எப்படி அதாவது மரம் எரிபற்றுதல் நிலைன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதாவது ஒரு பலகையை நாங்கள் ஒன்று எடுத்துக்கிட்டால் அதை மட்டம் தட்டுறது ஷேப் பண்ணுறது நாங்கள் ஒரு வெட்டிய பலகையை எப்படி மட்டம் தட்டுறோன்ட்டுன்னு அதுக்கான இந்த மெஷின் தான் என்ன சொல்லுவோம் நாங்கள் மோல்டிங் மெஷின் சொல்லி ஸ்பெஷல் மோல்டிங் மெஷின்னு சொல்லி சொல்லுவோம் அதாவது அதுக்காக இந்த நாங்கள் ஷேப் பண்ணுறதுக்கு அதாவது மரமேரி பேர்ன் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட நாங்கள் எங்களோட துறையில் பாவிக்கப்படுற மெஷின் தான் இந்த ஸ்ப்ளெண்டர் மோல்டிங் மெஷின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த மெஷின் வந்து மிகவும் அதாவது நீட்டம் எவ்வளோ நீட்ட இதுக்களுக்கும் எவ்வளோ நீட்ட பலகையாக இருந்தாலும் நீட்டு இந்த பக்கமும் நீட்டு வச்சுக்கலாம் அதே மாதிரி அந்த பக்கம் நீட்டி வச்சுக்கலாம் இதில் உள்ள பகுதிகள் தான் இதில் குறிப்பிட்டிருக்காங்க அதாவது ஒவ்வொரு பகுதிகளும் என்னென்னத்துக்காக பயன்படுத்தப்படுதுன்ட்டுன்னு சுவிட்ச் இருக்குது அந்த ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குது வீல்ஸ் இருக்குது மோல்டு அதாவது பேர்ன் பண்ணுற அந்த ரேசர்ஸ் அது எல்லாமே அதாவது இந்த மெஷினில் உள்ள அவ்வளோ பகுதிகளையும் தான் இதில் குறிப்பிட்டிருக்காங்க இது என்னென்ன என்னென்னத்துக்கு பயன்படுத்தப்படுகின்றதுன்ட்டு அப்போ நாங்கள் அது பகுதிகளை நாங்கள் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அப்போ நாங்கள் உங்களுக்கு சொன்ன ஏற்கனவே இந்த பலகைகள் அதாவது நீட்டுறதுக்கு இந்த பக்கம் நீட்டியோ இந்த பக்கம் நீட்டெல்லாம் நீட்டிக்கிட்டு போயிட்டு அந்த பக்கம் அந்த பலகையை நீட்டி அதாவது நாங்கள் ஷேப் பண்ணிக்கிட்டு போகிற நேரத்தில் அந்த பலகை அந்த பக்கம் போகிறதுக்கும் எங்களுக்கு இலகுவாக இருக்கும் அப்போ இந்த நாங்கள் தள்ளுற நேரத்தில் அதாவது இதை வச்சு பேண்ட் பண்ணி அதை பலகையை நாங்கள் தள்ளி ஷேப் பண்ணிவிட்டு அதை மட்டம் தட்டிக்கிட்டு போகிற நேரத்தில் அந்த துகள்கள் தனியாக போகிற நேரத்தில் அந்த பலகை அப்படியே நாங்கள் ஷேப் நீண்ட அதாவது நீண்ட பலகையை செய்கிற நேரத்தில் எங்களுக்கு அது இலகுவாக இருக்கும் இந்த மெஷின் நாங்கள் பாவிக்கிற நேரத்தில் அதே மாதிரி பாதுகாப்பாகவும் இருக்கும் இந்த மெஷின் நாங்கள் எப்படி வெட்ட போகிறோம்ட்டு அதே மாதிரி அட்ஜஸ்டபிள் இருக்குது அட்ஜஸ்டபிளால் எங்களுக்கு எவ்வளோ தேவையான அளவுக்கு நாங்கள் இது பண்ண போகிறோமோ அது தான் அது இருக்குது அந்த பகுதிகள் தான் இதில் கொடுத்துருக்காங்க அதாவது அந்த மெஷினில் உள்ள ஒரு குறுக்கு வெட்டு முகத்தோட்டம் ஒரு பகுதி தான் இதில் கொடுத்துருக்காங்க அதில் இப்போ நாங்கள் முதலாவது பார்ப்போம் பொதுவாக நாங்கள் எப்படி ஷேப் பண்ண போகிறோம் இப்போ இந்த இது வந்து நாங்கள் சொல்லுவோம் தட்டுமுறை அதாவது தட்டுமுறையில் மூட்டுறது அதாவது இரண்டு பலகைகளை வெட்டி நாங்கள் எப்படி தட்டுமுறையில் மூட்ட போகிறோம்னு சொல்லி தான் இதில் பார்த்துருக்கோம் அதாவது ஒரு பகுதி வடப்பக்கம் ஒரு பக்கம் நாங்கள் வெட்டிட்டு அதை எப்படி ஷேப் பண்ணி வைப்போம் அதே மாதிரி இடப்பக்கம் வெட்டிட்டு எந்த பக்கம் ஷேப் பண்ணும் அதாவது ஒரு பக்கம் வெட்டுற நேரத்தில் ஒரு பக்கம் கீழே மேலேயும் கீழே வெட்டணும் அடுத்த பக்கம் அதை ஜாயின் பண்ணுறதுக்கு மேலேயும் கீழேயும் வெட்டணும் அந்த எந்த அளவுக்கு நாங்கள் எந்த இதுக்கு எந்த பிளானுக்கு வெட்ட போகிறோமோ அது தான் அது தட்டு அடுத்து வந்து நடுவில் அதாவது குரூப் பண்ணணும்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது நடுவில் ஒரு பலகை ரெண்டு பலகை ஜாயின் பண்ணுற நேரத்தில் குரூப் பண்ணுறது சின்ன கான் மாதிரி வெட்டுறது ஒரு அளவுக்கு எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு எவ்வளோ எங்களுக்கு தேவையான அளவுக்கு கான் மாதிரி வெட்டுறது அதுதான் குரூப் பண்ணுறதுன்னு சொல்லி இப்போ அதையும் அதை குரூப் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பிளேடு அதாவது எக்ஸோல் இருக்குது எக்ஸோ வெட்டின பிறகு நாங்கள் எப்படி அதை மட்டம் தட்டுறது அதை வெட்டின பிறகு அந்த கரடு முரடான கரடு முரடான அந்த இதை ஷேப் மேற்பரப்பை நாங்கள் எப்படி அதை ஷேப் பண்ணி அழகான இது பண்ணுறோன்றது அதே மாதிரி இந்த இது வந்து டங்க்குன்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது இப்போ நாங்கள் க்ரூ எப்படி வெட்டினோமோ அதே மாதிரி இது டங்க் அதாவது டங்க் அது மற்றது அந்த க்ரூவில் உள்ளே இணைக்கிற பலகை துண்டு அது நாங்கள் நடு துண்டை வெட்டணும் இதில் நடு துண்டை விட்டுட்டு மேலேயும் கிளையும் வெட்டணும் அப்போ அது இது ரெண்டு பலகையும் ரெண்டையும் எப்படி நாங்கள் மூட்ட போகிறோம் அதுதான் இது அதாவது இது சொல்லுவாங்க டங்க் முறைன்ட்டு இப்போ க்ரூ முறையையும் டங்க் முறையும் எப்படி சம்மந்தப்படுத்த போகிறோம் உங்களுக்கு தெரியும் டங்க் முறையும் எப்படி அதாவது நாங்கள் அந்த ஷேப்புக்கு நாங்கள் அளவீடு எடுத்து தான் நாங்கள் அப்போ வெட்டியிருப்போம் வெட்டிட்டு என்ன செய்யணும் அது ரெண்டையும் மூட்டணும் மூட்டுற நேரத்தில் அந்த மூட்டுற இடங்களில் வந்து ஒரு மில்லி மீட்டர் தூர இடைவெளி விட்டு ஏன்னா கம் பூசணும் கம் பூசி சரியான முறையில் ஒட்டுற நேரம் தான் அந்த மூட்டு வந்து சரியான முறையில் மூட்டுப்படும் அப்போ இந்த மூட்டை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கட்டாயம் நீங்கள் இதில் கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு விடயம் வந்து கம் பூசுகிற நேரத்தில் ஒரு மில்லி மீட்டர் இடைவெளி விடவணும் அப்போ இப்போ இதை அந்த மூட்டினதுக்கு பிறகு நாங்கள் ஒரு பட்டி ஒன்று மேலே போட்டுருவோம் அதாவது ஒரு பலகை துண்டு ஒரு சின்ன பலகை துண்டு மேற்பட்டமாக மூட்டுறதுன்னா அது எப்படின்னா அதுக்கு சொல்லுவோம் நாங்கள் பல்க் அதாவது ஒரு பலகை துண்டு ஒன்று அந்த மூட்டுக்கு அதாவது நாங்கள் இப்போ ரெண்டு மூட்டு மூட்டுன்னு தானே டங்க் மூட்டையும் க்ரூவையும் சேர்த்து ரெண்டையும் ஒன்றை சம்மந்தப்படுத்திட்டு அதுக்கு மேலே ஒரு அந்த அளவுக்கான ஒரு பலகையை மேலே நாங்கள் மூட்டுறோன்னு சொன்னால் என்ன மாதிரி மூட்டுறதுன்ட்டு
அடுத்து வந்து finger finger joint னு சொல்லி சொல்லுவாங்க finger joint அதே மாதிரி தான் உங்களுக்கு தேவையான அளவுக்கு அதாவது விரல் நுனி விரல் நுனி மூட்டுனு சொல்லி சொல்லுவாங்க இத விரல் நுனி மாதிரி இது அந்த நம்ம எந்த இதுக்கு எந்த டிசைனுக்கு நாங்க டிசைன் பண்ணி ஒரு பலகை வெட்டறோமோ அதே டிசைன்ல தான் அடுத்த பலகையே வித்தியாசம் அதாவது எதிர் பக்கத்துக்கு வெட்டணும் அப்போ அதை வெட்டிட்டு தான் என்ன செய்யணும் அது ரெண்டையும் ரெண்டையும் ஜாயின் பண்ணி பண்ணணும் அப்போ எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் என்ன மாதிரி அந்த பலகையை நாங்கள் ஜாயின் பண்ண போகிறோம்ட்டு அப்போ இதுக்குமே நாங்கள் சொல்லுவோம் இந்த ஜாயிண்ட்டுக்குமே பிங்க ஜாயின்ட் பண்ணுற நேரத்துலையுமே கட்டாயம் அந்த ஒரு மில்லி மீட்டர் இடைவெளி இருக்கணும் அந்த கம்மை பூசி நல்ல ஜாயிண்ட் அதாவது உறுதியாகிறதுக்காக இதுகளுக்கு தகுந்த அந்த எக்ஸோ இருக்குது அப்போ எக்ஸோக்கு தகுந்த மாதிரி பிளேடை பாவிச்சு அதை நாங்கள் வெட்டிட்டு அதே மாதிரி அந்த ரேசரில் நாங்கள் என்ன செய்யணும் அதுக்கு தான் சொல்லுவோம் அந்த ஜிக்குன்னு சொல்லி ஒன்று செய்வோம் ஜிக்கை செஞ்சு அதை நாங்கள் ஷேப் பண்ணும் அடுத்து வந்து டெனன் ஜாயிண்ட்னு சொல்லி சொல்லுவோம் அதாவது டெனன் ஜாயிண்ட்னு சொல்லி சொல்லணும் வித்தியாசமான வடிவமைப்புகள் இது பொதுவாக ஜன்னல் செய்கிற நேரத்தில் ஜன்னல் ஃப்ரேம் மற்றது ஃபோட்டோ ஃப்ரேம் செய்கிறது நேரத்தில் அதில் ஃப்ரேம் செய்கிறதுக்கு பயன்படுத்தப்படுறது தான் இந்த ஜாயிண்ட் அதாவது டெனன் ஜாயின் எங்களுக்கு விருப்பமான மாதிரி எங்களுக்கு வித்தியாசமான ஒரு 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 பக்கம் ஒரு மாதிரி ஜாயிண்ட் இருக்குது இன்னொரு பக்கம் இன்னொரு ஜாயிண்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஜெனல் ஃப்ரேம் இந்த மாதிரி செஞ்சுருக்கோம் இல்லாட்டி ஃபோட்டோஸ் ஃப்ரேம்ஸ்கள் வித்தியாசப்பட்டிருக்கும் ஒவ்வொரு ஃப்ரேம்களும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஒரு சதுரம் மாதிரி மட்டுமே இருக்காது அப்போ அதை ஒவ்வொரு வித்தியாசம் மாதிரி பண்ணுறது தான் இதை நாங்கள் சொல்லுவோம் டெனன் ஜாயிண்ட்னு சொல்லுவோம் இப்போ இதுவுமே நாங்கள் வெட்டுறதை போல அதாவது இந்த இதுக்கு இந்த இந்த வடிவமைக்கு தகுந்த மாதிரி எங்களோட இது பிளாக் இருக்குது அந்த மாதிரி நாங்கள் வெட்டலாம் அடுத்தது இது வித்தியாசமான ஜாயிண்ட் இது வந்து இது பொதுவாக ஒரு ஜாயிண்ட் இது வந்து இப்போ பலகையை ஒன்று பலகையை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பக்கம் ஒரு ஒரு வடிவமைப்புலையும் அடுத்த பக்கம் இன்னொரு வடிவமைப்புலையும் இருக்கும் அப்போ நாங்கள் இதை பலகையை வெட்டிட்டு இதை நாங்கள் எப்படி மட்டம் தட்டுறது அதாவது ஷேப் பண்ணுறது எப்படி நாங்கள் எப்படின்னா இதுக்கு தான் நாங்கள் பாவிப்போம் இதே வடிவமைப்பில் ஜிக்குன்னு சொல்லி ஒரு மோல்ட் மாதிரி ஜிக் மோல்ட் மாதிரி ஒன்று செஞ்சு வச்சுக்கோம் அப்போ அந்த ஜிக் மோல்டில் நாங்கள் இதை போட்டுட்டு ஒன்று உள்பக்கம் தனியாக வெளிப்பக்கம் தனியாக ரெண்டு ஜிக் செஞ்சு வச்சுருப்போம் அந்த ஜிக்கில் அதை ஃபிட் பண்ணிவிட்டு நாங்கள் அந்த ஜிக்குக்கு தகுந்த நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் செய்கிற நேரம் உங்களுக்கு சொல்லி காட்டுவேன் என்ன மாதிரி அதை செய்கிறதுன்ட்டு அப்போ அதை க்ளீன் பண்ணி அதை நாங்கள் மட்டம் தட்டிக்கிட்டு போகிற நேரத்தில் அந்த டிஃபரண்ட் அதாவது மேலே உள்ளது மட்டம் தட்டிக்கிட்டு போகும் ஃபினிஷிங் ஒன்று வரும் அதே மாதிரி கீழே அந்த ஜிக்கை பயன்படுத்தி நாங்கள் செய்கிற நேரத்தில் எங்களுக்கு இலகுவாக இருக்கும் அந்த எங்களோட வேலை செய்கிற நேரத்தில் அடுத்து வந்து ரவுண்ட் இப்போ ரவுண்டுனால் பொதுவாக உங்களுக்கு தெரியும் ஒரு கவக்கட்டரில் ரவுண்டு ஒன்று வச்சுட்டு பொதுவாக என்ன செய்வாங்க இலகு மற்றவங்க என்ன செய்வாங்க ஷேப்பிங் மெஷினில் அதாவது ரவுண்ட் மெஷினில் அப்படியே ரவுண்டை இது பண்ணி சுற்றி 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 அதை மட்டம் தட்டுவாங்க அதாவது ஃப்ளாட் அது மேற்பரப்பை சமப்படுத்துவாங்க ஆனால் அதுக்கெல்லாம் உகந்த அதோட இலகுவான சரிவர நடக்காது அதாவது ஒரு பக்கம் தட்டு தட்டாகவும் இருக்கலாம் இப்போ நாங்கள் அதை தட்டு தட்டை இல்லாமாக்குறதுக்கு தான் என்ன செய்யணும் அதாவது எங்களோட மேற்பரப்பு ரவுண்ட் நாங்கள் வெட்டின துண்டு வந்து சரிசமனாக அது வலுவழுப்பான தன்மையில் இருக்கணும் அதுக்கு தான் நாங்கள் அந்த மோல்டிங் மெஷின் பயன்படுத்துகிறோம் இப்போ அடுத்தது வந்து அதே மாதிரி நடுவில் ஏதாவது இப்போ ஒரு ஃப்ரேம் இப்போ பார்த்தோம் ஜன்னல் ஃப்ரேம் ஒன்றுச்சு இப்போ நடுவில் நாங்கள் ஏதாவது ஷேப் பண்ணுறதுனா என்ன மாதிரி ஷேப் பண்ண போகிறோன்னு சொல்லித்தான் அடுத்தது பார்க்க போகிறோம் இப்போ ஒவ்வொரு மூட்டை பற்றி படிச்சோம் இப்போ நாங்கள் மெஷினில் உள்ள பிரதானமான பகுதியான சுவிட்ச் அதாவது ஆப்ரேட் பண்ணுற சுவிட்சை பற்றி நாங்கள் படிப்போம் இப்போ உங்களுக்கு தெரியும் இது மெயின் சுவிட்ச் ஒன்று மேலே போட்டிருக்காங்க ஸ்பீட் அதாவது 4000 6000 சொல்லி ஒவ்வொரு ஸ்பீடை போட்டிருக்காங்க அதாவது இந்த மெஷினோட வேகம் எவ்வளோ ஆர்பிஎம் ஒரு ஒரு மணித்தியாலத்துக்கு எந்த ஸ்பீடில் வேலை செய்யும்னு சொல்லி கீழே இருக்குது சுவிட்சஸ் ஒன் ஆஃப் சுவிட்ச் இருக்குது இப்போ முதல்ல பொதுவாக ஜீரோவில் இருக்கும் அந்த சுவிட்ச் வந்து ஜீரோவில் இருந்த பிறகு நாங்கள் என்ன செய்யணும் இப்போ எங்களோட வேலை நாங்கள் சுவிட்ச் ஆன் பண்ண போகிறோன்னு சொல்லி சொன்னால் என்ன செய்யணும் அந்த சுவிட்சை பைக்கு போடணும் பைக்கு போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு சில நிமிடம் சில மணித்துளிகள் வந்து கொஞ்சம் இருக்கணும் இந்த மெஷின் வந்து கொஞ்சம் சூடாக தட்டியும் அந்த மெஷின் சூடாகினதுக்கு பிறகு என்ன செய்யணும் ஒன்றுக்கு போடணும் ஒன்றாம் நம்பருக்கு போடணும் எங்களோட ஸ்பீட் எங்களோட ஒன்றாம் நம்பருக்கு ஸ்பீடை போட்டோன்னே அதுக்கு பிறகு திருப்பி நாங்கள் என்ன செய்யணும் அது கொஞ்சம் நேரம் கழித்து இப்போ இரண்டாவது நம்பருக்கு போடுறதுக்கு முன்னுக்கு நம்பர் 2 அதாவது ரெண்டாவது நம்பருக்கு போடுறதுக்கு முன்னுக்கு அந்த பட்டன் இருக்குது தானே அந்த பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கிட்டு தான் நாங்கள் என்ன செய்யணும் அந்த ரெண்டாவது சுவிட்சுக்கு போடணும் அப்போ போடுற நேரத்தில் தான் எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்க்குற ஸ்பீடோடு அந்த மெஷின் வந்து வேலை செய்யும் இப்போ அந்த மெஷின் வேலை செஞ்ச பிறகு
मेशी वेले सेटे मेशीन ऑफ पड़नों ऑफ पड़नों नार्मलान मेशीन ना तिरपन पकमें तिरपीव आना इत अभी அடுத்தது இப்ப நாங்க 2 க்கு போட்டுட்டு அதே நாங்க திருப்புன பக்கம் அதாவது திருப்புன எதிர் பக்கம் தான் மத்த மெஷின்ல வேலை செய்யும் இது வந்து திருப்புன பக்கத்துல திருப்பி 0 க்கு உண்டாக்கி 0 க்கு போட்றணும் அப்ப மெஷின் வந்து ஆஃப் ஆயிடும் இதுதான் அந்த மெஷின்ல ஆஃப் ஆகுற சந்தர்ப்பம் அதாவது மத்த மெஷினோட இந்த மெஷின்ல வந்து வித்தியாசமா இருக்கும் மெஷின் என்ன மாதிரி ஆஃப் ஆகுதுன்னு சொல்லி அடுத்து வந்து கீழ இருக்குது இப்ப நான் டக்குனு நிப்பாட்டணும்னு சொல்லி சொன்னா மெஷின்ல பிரேக்கர்னு சொல்லி ஒன்னு இருக்கு अब ब्रेक ब्रेक वो टू ब्रेक बटन अमक उठा ये ब्रेक वो सरी वर मेशी वो नंबर आना रेस सुटे मेशी वो नंबर अदा ब्रेक अगर मेशी पताजी स्पीड कटर पी मेशी कंट्रोल पड़ोस विंग मेशीन मेशीन एपी कंट्रोल पड़े स्पीड वो वो स्पीड पड़े स्पीड कटर पाविपा अंदीड्स அதாவது எவ்வளவு ஸ்பீட்ல அந்த மெஷின் வேலை செய்யணுமோ அந்த மெஷின்ல ஸ்பீட பாவிப்பாங்க இந்த ஸ்பீட்ல அந்த மெஷின் வேலை செய்யுதுன்னு சொல்லி அதே மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி மோட்டார் புலி அதாவது மோட்டார்ஸ் இருக்கும் அப்ப அந்த மோட்டார் நான் இந்த ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி அந்த புலிய போட்டு நாங்க அந்த மெஷினை ஸ்பீட கண்ட்ரோல் பண்ணி வேலை செய்ய பார்க்கணும் அப்ப உங்களுக்கு விளங்கும் இந்த மெஷின் எந்த மாதிரி வேலை செய்யுது இந்த சுவிட்ச் எந்த மாதிரி வேலை செய்யுது ஒவ்வொரு சுவிட்சும் எப்படி ரொட்டேட் பண்ற நேரத்துல எந்த மாதிரி வேலை செய்யுது ब्रेकर अगर देवान नालों टक् मेशी वे से ब्रेक ओपन ब्रेक ओफन ब्रेक पड़ी उठा ये मेशी वो ऑटोवा ऑफ आगे अब सेलेक्टर स्विच पी और सेलेक्टर स्विच एपी ऑन पड़ा मेशी ऑन पड़े इत ट्रिक्स वो कटायको मेशी एपी मोदी वैल पटो अटो அடுத்து ரெண்டுல போற நேரத்துல அந்த பட்டனை அமுக்கிட்டு தான் நாங்க போடணும் அமுக்காம போட கூடாது அமுக்காம போட்டா வேலை செய்யாது மெஷின் அந்த சரியான ஸ்பீடு நாங்க எதிர்பார்க்கிற ஸ்பீடுக்கு மெஷின் வேலை செய்யாது நடுவுல வேலை செஞ்சிட்டு இருக்கறதால மெஷின் ஆஃப் ஆயிடும் அதனால அந்த பட்டனை பிரஸ் பண்ணிட்டு தான் ஏன்னா நாங்க அந்த ஸ்பீடு கண்ட்ரோல் பண்றோம் அதுக்கு தான் அந்த பட்டன் வச்சிருக்காங்க அந்த பட்டன் அப்ப இந்த சுவிட்சை நாங்க அப்படி திருப்பி ஆன் பண்ணனும்னு சொன்னா திருப்பி அந்த பக்கம் இருக்கு பை ஒன்றாம் நம்பர் ரெண்டாம் நம்பர்னு இருக்குது अब मेशीनोड़ मेशी वो व्यासपड़ इतक वोलना अत कैलीपर कैलीपर अब पड़ते अंत उयरम अयरते तक एपी वटली पड़ते अवान उयरत अटम तटन अेप एंत उयर इतमो मेशरमेंट पड़े आधार और पाका पड़े अगर वट पलग की नाका और पलग वाणु इत व कैलीपर वयरम एंक मटम तटपोन मटम षेपनपो कैलीपर पड़े அப்ப இந்த நேரம் எங்களுக்கு அலந்துக்கிட்டு இருக்க தேவையில்லை நாங்க இதுல கலிப்பர் பண்ணிட்டு கணக்க நாங்க இது பண்ணி வச்சிட்டு பழகி அனுப்புற நேரத்துல அது கணக்கான இதுல இது பண்ணி பண்றோம் இது அந்த முதலாவது படத்துல பாருங்க முதலாவது படத்துல வந்து வெளிய இருக்குது அப்ப இது வந்து பாதுகாப்பு இல்ல அதாவது பழகிட துகள்கள் அதாவது தூசி வந்து எங்கட மேல படுபடும் அந்த நாங்க பண்ற டஸ்ட் எல்லாமே எங்கட மேலயும் எங்கட வீசி படுபடும் அதே நேரத்துல அந்த இரண்டாவது படத்துல பார்க்குற நேரத்துல அந்த துகள்கள் வந்து ஒட்டோவா மேலையால எழும்பி போகுது. அதனால இந்த முதல் படத்துல உள்ள அந்த இது வந்து பாதுகாப்பு அற்றது. கட்டாயம் அதுக்கு தான் அந்த ஒரு பலகை ஒன்னு ஆதாரமா கொண்டு நாங்க அந்த வேலை செய்யற நேரத்துல உங்களுக்கு அந்த துகள்கள் வந்து எல்லா இடத்துலயும் பரவாது. அப்ப இந்த முதலாவது பட இந்த மாதிரி செய்யாம இந்த இரண்டாவது படத்துல மேலே பட்டு செய்யற நேரத்துல அந்த மோல்ட வந்து நாங்க ஒரு ஆதாரம் அதாவது அந்த ஒரு ரேசருக்கு நாங்க ஒரு ஆதாரத்தை ஒன்னு பயன்படுத்துற நேரத்துல எங்கட துகள்கள் வந்து வீசிபடாது பாதுகாப்பாகவும் இருக்கும் அதே இத கவனத்துல கொள்ளணும் இந்த இது எப்படி நாங்க வேலை செய்றோம்னு அதாவது இந்த பலகை எப்படி நாங்க ஷேப் பண்றோம்னு மட்டம் தட்டறோம்னு சொல்லி தான் இந்த படத்துல காட்டி இருக்காங்க இத நான் உங்களுக்கு பிராக்டிகலா உங்களுக்கு சொல்லி காட்டுவேன் ஆனா இது எப்படி ஆதாரம் அடுத்து வந்து கட்டிங் வீல் कटिंग वील मारे विरपान वोदा कटिंग वील कटर एंतमारीवान अल्प कटिंग वील पड़ना रेडाव पड़े मेन कटिंग वील अ रे पकमू ब्लेड
एलन की टाइट पड़ला அது வந்து பொதுவா அலாய் அதாவது இதுல இதுல பண்ணியிருக்கோம் ரெண்டு பக்கம் போட்டு நாங்க எலன் கீல டைட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு தேவையான வீல் அதல இன்ஸ்டால் பண்ணிட்டு அதாவது அத நீ பூட்டிட்டு அந்த வீல்ல கட்டிங் வீல்ல நாங்க எங்கட வேலைய செய்யலாம் அத மேல புஷ் மாதிரி ஒன்னு இருக்குது ரவுண்ட் மாதிரி இருக்குது அந்த ரவுண்ட போட்டு நாங்க நான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன் எப்படி அந்த வீல் எப்படி நாங்க போட போறோம்னு என்ன மாதிரி இல்ல நாங்க இன்ஸ்டால் பண்ண போறோம்னு உங்களுக்கு விளங்கி இருக்கும் இந்த கட்டிங் வீல் என்ன மாதிரின்னு அதே மாதிரி மேல உள்ளது அதாவது வித்தியாசமான வீல்கள் நாங்க பாவிக்க போற தகுந்த என்ன மாதிரி நாங்க என்னத்தை வெட்ட போறோம் அதாவது என்னத்தை ஷேப் பண்ண போறோமோ அதுக்கு தகுந்த வடிவமைப்பு கொண்ட வீல்கள் தான் இந்த படங்கள்ல காட்டி இருக்குது முதல்ல உள்ள வீல் எப்படி அந்த வாஷர் போட்டு எப்படி நாங்க பயன் அதாவது கீழ உங்களுக்கு இரண்டாவது படத்துல காட்டுனதுக்கு சமமான வீல் தான் அந்த வீல் அந்த கட்டிங் வீல் பயன்படுத்துறது என்ன மாதிரி உங்களுக்கு கட்டிங் வீல் பயன்படுத்துறாங்க மூணாவது படத்துலயும் அந்த இந்த கட்டிங் வீல்ல உள்ள இதுதான் அது இது வந்து அத கேலிப்பர் பத்தி உங்களுக்கு நான் ஏத்தியே சொல்லி கொடுத்தேன் நானே எப்படி இருக்கு அதாவது மெயின் ப்ரொஃபைல் எங்களுக்கு தேவையான வடிவமைப்பு எந்த ப்ரொஃபைல்ல உங்களுக்கு வெட்டணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கேலிப்பர்ட் இது வித்தியாசப்படும் இதுதான் உங்களுக்கு இந்த படத்துல காட்டி இருக்கு அதாவது அதோட குறுக்கு வெட்டு மூத்தோட்டம் இந்த ஷேப் அதாவது எந்த எவ்வளவு அகலம் ஒவ்வொரு அகலம் பாருங்க வித்தியாசப்படும் அந்த மோல்டிங்ல கேலிப்பர்ல அந்த நாங்க இப்ப நாங்க எப்படி செட் பண்ணிக்கிட்டு நாங்க எப்படி இந்த மாதிரி நாங்க ஷேப் பண்ண போறோம்ன்றது ஒவ்வொரு படங்களையும் வித்தியாசமானத உங்களுக்கு காட்டி இருக்குது அப்ப நாங்க இந்த ப்ரொஃபைலுக்கு தகுந்த மாதிரி எப்படி நாங்க வெட்ட போறோம்ன்றது இது ப்ரொஃபைல வெட்ற மெயின் வாஷர் வாஷர் தான் இது அதாவது நாங்க இதில போட்டோம்னா வாஷர் இருக்குது இப்போ இங்க அடுத்த படத்துல பாப்பீங்க கூறு மாதிரி அதாவது இந்த வாஷரை நாங்க எப்படி அதல ஃபிட் பண்ண போறோம்ன்றது அதாவது மேல ஒரு வாஷர் இருக்குது கீழ ஒரு வாஷர் இருக்குது வாஷரை எப்படி நாங்க அந்த கட்டிங் வீல்ல ஃபிட் பண்ண போறோம்ன்றது இந்த கூறு மாதிரி ஒன்று இருக்குது இந்த கூறுல கீழே வந்து சேம் அதாவது பார் மாதிரி தான் ஒன்று இருக்கும் சக்கி ஒன்று இருக்கும் கீழே சக்க அந்த இது கீழே உள்ளது அதுக்கு மேலே என்ன செய்யும் பார் மாதிரி ஒன்று இருக்கும் அந்த பாரில் தான் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் இந்த ஒஷரெல்லாம் போட போகிறோம் ஒஷரெல்லாம் போட்டுட்டு ஒஷரெல்லாம் போட்டுக்கிட்டு ஒஷர் முதல் ஒஷர் போட்டு கட்டிங் வீல போட்டுட்டு அடுத்து ஒஷரை போட்டுட்டு திருப்பி ஒரு அந்த பின் மாதிரி ஒன்று இருக்கும் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு அந்த பின்னை டைட் பண்ணணும் அதாவது பின் மாதிரி ஒன்று இருக்கும் அந்த பின்னை நல்லா டைட் பண்ணினா தான் அந்த கட்டிங் வீல் வந்து சரி வர இன்ஸ்டால் ஆகும் அதாவது நாங்கள் செய்ய அந்த இது மெது இருக்காது ப்ளே ஒன்று இருக்காது இதுதான் அந்த கட்டிங் வீல எப்படி நாங்கள் ஒரு பின்னை எப்படி டைட் பண்ணுறோம்னு சொல்லி தான் இது இதில் இருக்குது அதாவது மூணு அந்த பார் வீல் மாதிரி ஒன்று இருக்கும் அந்த பின்னை எப்படி நாங்கள் அந்த வீலில் போட்டு அந்த பின் மாதிரி சின்ன ஒரு ஸ்க்ரூ மாதிரி இருக்கும் அதை நாங்கள் எப்படி டைட் பண்ண போகிறோம் டைட் பண்ணிட்டு அந்த பின்னை டைட் பண்ணிட்டோம்னா கீழே உள்ள வாஷர்ட கட்டிங் வீல்ட மூவிங் வந்து இருக்காது அப்போ மூவிங் இல்லாட்டி தான் எங்களுக்கு வேலை செய்ய லேசாகும் இல்லாட்டி இப்போ நாங்கள் ஷேப் பண்ணிக்கிட்டு போகிற நேரத்தில் மெஷின் அந்த கட்டிங் வீல் மூவ் ஆகுனுச்சுன்னா எங்களுக்கு சரிவர அந்த மட்டம் தட்டல் சரிவர நடைபெறாது அதனால தான் இது இந்த பின் வந்து கட்டாயம் டைட்டாக இருக்கணும் மேலே என்ன தான் டைட்டாக இருந்தாலும் வேலை இல்லை இந்த பின்ஸ் வந்து பின் வந்து டைட்டாக இருக்கலாட்டி எங்களோட கட்டிங் வீல் வந்து மூவ் ஆகும் எங்களுக்கு விளங்கும் மேலே டைட் பண்ணிட்டோணும் ஆனால் கட்டாயம் நீங்கள் மறக்கக்கூடாது அந்த கட்டிங் வீலை போட்டுட்டு அதில் அந்த நடுவில் பின்னை போட்டு டைட் பண்ணணும் இந்த பின் போட்டு டைட் பண்ணுற முறை தான் இதில் காட்டியிருக்காங்க அந்த எப்படி டைட் பண்ண போகிறோம்னு எப்படி எந்த அளவுக்கு நாங்கள் டைட் பண்ண போகிறோம்ட்டு அதாவது ரெண்டு வாஷர் இருக்கும் வாஷரில் அந்த பின்னை அந்த வாஷரில் நடுவில் ரெண்டு பக்கமும் எப்படி அந்த பின்ஸை போட்டு நாங்கள் டைட் பண்ண போகிறோம்ட்டுன்னு ஒன்று வந்து இந்த பக்கம் சும்மா மேலாப்பில் போட்டால் பீல இதுதான் காட்டியிருக்காங்க ரெண்டாவது மாதிரி சரிவர முறையில் சரியான முறையில் அந்த பின்னை நாங்கள் சரியான திசைக்கு நாங்கள் டைட் பண்ணணும் அதாவது எங்களோட கை பேலன்ஸுக்கு ஒரு கைட இதுக்கு கைட அதாவது எங்களோட கையை கலட்டம் அதாவது எங்களோட பேலன்ஸுக்கு இது பண்ணணும் கூடையும் டைட் பண்ணக்கூடாது எங்களோட கை பேலன்ஸுக்கு அதை நாங்கள் டைட் பண்ணணும் அப்போ தான் அந்த மெஷின் வந்து சரிவர அதாவது அந்த கட்டிங் வீல் வந்து சரியாக இயங்கும் அதனால் நீங்கள் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் எப்படி நாங்கள் இது பண்ண போகிறோம் இப்போ இது கேலிப்பரை பற்றி ஏற்கனவே உங்களுக்கு படித்து கொடுத்தேன் நான் கேலிப்பர்னா எப்படின்ட்டு அப்போ கேலிப்பர் நேராக இருந்ததில் கோனர் அதாவது எத்தனை பாகைக்கு எத்தனை சரிவாக நாங்கள் செய்யலாமா இருந்தாலும் நாங்கள் சரிவாக பலகையை போட்டு செஞ்சாலும் எங்களால் அந்த கெலிப்பரில் மெஷர்மெண்ட் எடுத்து நாங்கள் செய்யலாம் அதே மாதிரி உயரத்துக்கும் நாங்கள் எடுத்து செய்யலாம் கட்டாயம் இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் என்னென்ன முறையில் நாங்கள் செய்ய போகிறோம் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இந்த ரிங்ஸ் அதாவது ப்ரொஃபைல் கட்டரை பொறுத்து எந்த அளவுக்கு எந்த
எந்த வடிவமைப்புல நாங்க ஷேப் பண்ண போறோமோ அந்த அளவுக்கு கேலிப்பரை நாங்க இன்ஸ்டால் பண்ணி கேலிப்பரை செட் பண்ணிட்டு எங்கட வேலைய நாங்க சரிவர செய்யலாம் அப்ப இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கேலிப்பர் இதுக்கு பயன்படுத்தப்படுது அடுத்து இது கட்டிங் வீல் தான் கட்டிங் வீல நாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருக்குது ஒவ்வொரு கட்டிங் வீல் என்னென்ன மாதிரி நிக்கிட்டு மேல உள்ள கட்டிங் வீல் ரெண்டாவது அதால நடுவுல உள்ள மெயினா உள்ளது வந்து தான் அந்த கட்டிங் வீல் வந்து சர்க்குலர் மெஷின்ல போடுறது அந்த கட்டிங் வீல் பொதுவா இதை போட்டு சர்க்குலர் பண்ணுவாங்க இதுல வந்து முன்னுக்கு அதாவது இந்த சர்க்குலர் மெஷின்னு சொல்லி சொல்ற நேரம் இந்த இது வந்து கட் பண்ணுறது அதாவது முன்னுக்கு பின்னு கட் பண்ணுறது இல்லை கட் பண்ணுறது இந்த கட்டர் இல்லை இது கட்டர் மெஷின் இல்லை இது நாங்கள் மோல்டிங் பண்ணி பண்ணுறதுனால அதாவது மோல்டரில் போட்டு இதை நாங்கள் நேராக செய்கிற நேரத்தில் எங்களுக்கு இலகுவாகவும் இருக்கும் இதை ரெண்டையும் நாங்கள் பிளேடை இதை பண்ணிவிட்டு எலன் கீழே மோல்டர் அந்த மோல்டிங் மெஷினில் செட் பண்ணிவிட்டு அது பின்ஸ் இருக்குது பின்ஸ் மூலியமாக நாங்கள் க்ளீன் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதாவது அதை டைட் பண்ணிவிட்டு நாங்கள் செய்யலாம் அந்த பாருங்கள் இதில் காட்டியிருக்காங்க இந்த மாதிரி நாங்கள் கட்டிங் வீலில் பிளேடை போட்டு இன்ஸ்டால் பண்ண போகிறோன்ட்டு அதாவது பின்ஸ் போட்டு எப்படி டைட் பண்ண போகிறோன்னு அந்த கட்டிங் வீலில் உங்களுக்கு காட்டியிருக்காங்க இந்த கீ பாவிச்சு சரியான தகுந்த கீ பாவிச்சு அதுக்கான அந்த கட்டிங் வீலில் போடுற முறைகளை தான் இதில் காட்டியிருக்காங்க என்ன மாதிரி அந்த கட்டிங் வீலில் போடுறோன்ட்டு அந்த பிளக் அந்த கட்டிங் வீல்ட பிளக் இந்த பாருங்கள் இது தான் அந்த படம் மற்ற படம் அதாவது முதல்ல பார்த்த படத்துக்கும் உள்ள ரெண்டுக்கும் சம்மந்தம் இருக்குது நாங்கள் இந்த மாதிரி இல்லை சம்மந்தப்படுத்த போகிறாங்கன்னு இந்த கட்டிங் வீல நட்டை போட்டு பின் போட்டு எந்த அதாவது எங்களுக்கு தேவையான வடிவமைப்புக்கு ஏற்ப ப்ரொஃபைல வடிவமைப்புக்கு ஏற்ப அந்த கட்டரை அந்த பிளக்கில் எப்படி நாங்கள் பின்ஸ் மூலியமாக அதாவது தகுந்த கீ அதுக்கு அதுக்குன்னு தகுந்த கீ இருக்குது அந்த கீ மூலியமாக நாங்கள் எப்படி வெட்ட போகிறோன்னு சொல்லி தான் இந்த இதில் காட்டியிருக்காங்க இதே மாதிரி இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு கட்டாயம் தெரியணும் இந்த வீலெலாம் நாங்கள் எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு அடுத்தது என்ன மாதிரி பலகையை இப்போ ஷேப் பண்ண போகிறோம்னா கட்டாயம் இந்த கையோட கை ஒரு பலகையை நாங்கள் ஷேப் பண்ண போகிறோம்னா அதாவது மட்டம் தட்ட போகிறோம்னா அதுக்கு தகுந்த பக்கத்தில் என்ன செய்யணும் ஆதாரமான ஒரு பலகையை வச்சுக்கணும் அப்போ வச்சுக்கொண்டா தான் அந்த பலகையிட உள்ள பேலன்சிங் சரி வர நடக்கும் இப்போ நாங்கள் மேலே அந்த வீலுக்கு நாங்கள் எப்படி இன்ஸ்டலேஷன் இன்ஸ்டால் கொடுக்குறோமோ அதே மாதிரி இன்னொரு பலகையை பக்கத்தில் வச்சு அதுக்கு நடு பக்கத்தில் ஆதாரமாக வச்சு நாங்கள் அந்த வேலையை செய்கிற நேரத்தில் எங்களோட வேலை வந்து சரிவர சரியாக நடைபெறும் அதுதான் அதில் மெயினாக இருக்குது சரியாக நடைபெறும் அதுக்கு பக்கத்தில் ஒரு பலகை ஒன்று ஆதாரமாக வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு செய்கிற நேரத்தில் எங்களோட பலகை அப்படி நீட்டிக்கிட்டு போகிறோன்னா பலகை வந்து அங்கிட்டு இங்கிட்டு ஆடாது அதாவது பிளே ஆகாது பிளே ஆகாமல் சரிவர சரியாக நேராக அந்த பலகை வந்து நாங்கள் செய்யக்கூடிய வேலைகள் வந்து சரிவர நடக்கும் இப்போ உங்களுக்கு விளங்கும் எப்படி இப்போ நான் உங்களுக்கு ஏற்கனவே மெஷினில் பார்த்து இப்போ நீட்ட பலகைகள்லாம் நாங்கள் ஷேப் பண்ணிக்கிட்டு போகலாம் மட்டம் தட்டிக்கிட்டு போகலாம் ஒரே நேரத்தில் அப்போ அதே ஒரே நேரத்தில் ஷேப் பண்ணிக்கிட்டு போகிற நேரத்தில் எங்களுக்கு இலகுவாக இருக்கும் அந்த அதாவது கை பேலன்ஸ் பண்ணிவிட்டு எங்களோட எங்களுக்கும் பாதுகாப்பாகவும் இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் அந்த பலகை ஒன்று நாங்கள் பேலன்ஸ் பண்ணி வச்சுக்கணும் பேலன்ஸ் பண்ணிட்டு எங்களுக்கு தேவையான அதாவது எங்களோட ப்ரொஃபைல் எங்களுக்கு தேவையான ஒர்க் பீஸை மட்டும் அந்த பலகையை மட்டும் அதுக்குள்ளே அனுப்பணும்னு சொல்லி சொன்னால் அது சரியான முறையில் மட்டம் தட்டுப்படும் அதுதான் இதில் உள்ள இந்த படத்தில் உள்ள காட்டியிருக்காங்க இந்த படத்தில் உள்ள மெயின் அதாவது நாங்கள் அந்த ஆதார பலகையை மெஷினோடு இணைச்சு கொள்ளணும் இணைத்து கொண்டு தான் அந்த மற்ற பலகை இது பண்ணணும் இல்லாட்டி அதையும் வச்சோம்னா எங்களுக்கு ரெண்டுமே மூவ் ஆகிரும் அப்போ ரெண்டு பலகையும் இது பண்ணிடும் அப்போ எங்களோட ஆதார பலகையை நட் போட்டு மெஷினில் இணைச்சு வச்சுக்கணும் அடுத்து இது வந்து ஒரே நேரத்தில் இப்போ ஒரு சார்ட் இருக்குது கீழே பாருங்கள் ஒரு சார்ட்லாம் போட்டிருக்காங்க இப்போ கூடுதலாக இந்த பலகை வந்து ஸ்பீடை மாற்றலாம் இந்த கட்டிங் வீலில் எங்களுக்கு தேவையான அளவுக்கு ஸ்பீட் மாற்றலாம் ஸ்பீடை என்ன வேணாலும் செய்யலாம் ஸ்பீடை மாற்றலாம் அப்போ பொதுவாக நாங்கள் பாதுகாப்பு கட்டாயம் தேவை பாதுகாப்புக்கு ஒரே நேரத்தில் நிறையா பலகையை நாங்கள் மட்டம் தட்டணும்னு சொன்னால் ஒரே நேரத்தில் போட்டுட்டு ஒன்றுக்கு பின்னுக்கு ஒன்றுக்கு நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு டைமிங் அந்த இதுக்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பலகையை போட்டுக்கிட்டோம்னா இதில் இலகுவாக ஒரே நேரத்தில் நிறைய பலகைகளை ஷேப் பண்ணலாம் இல்லாட்டி ஒன்று ஒன்றா செய்ய தேவையில்லை நாங்கள் அதில் எங்களோட இது வந்து நாங்கள் வந்து இந்த சார்ட் இந்த இதுபடி நாங்கள் செட் பண்ணி வச்சுக்கணும் மூணு ரோதைகள் இருக்குது அந்த பாருங்கள் அந்த மூணு ரோதைகள் இருக்குது மூணு மேலே மோட்டர் ஒன்று இருக்குது அதை நான் காட்டுற மெஷினை நான் ப்ராக்டிக்கல் செய்கிற நேரத்தில் அந்த மூணு ரோதைகளை ஆன் பண்ணிவிட்டு அந்த மூணு ரோதைகள் ப்ளே ஆகும் அப்போ எங்களுக்கு எத்தனை பலகை வேணும்னாலும் ஒன்றை விட எத்தனை பலகை வேணாலும் ஒரே நேரத்தில் எங்களுக்கு மட்டம் தட்டிக்கிட்டு போகலாம் அதாவது சமனான பலகைகளை அப்போ எங்களுக்கு எங்களோட வேலை வந்து இலகுவாக இருக்கும் நாங்கள் செய்ய போகிற வேலை வந்து
इलगे नलग वट नीड वो स्पीडा वेले वो स्पीडू मड़ा अद्क चार्ट अंमारी वटद चार्ट स्पीड वो एंल वोलिता कीलो चार्ट वेगम स्पीड ना वे स्पीड पोल अंत मेशीन अब वेले मेरी कुछ कोणल अली नलिया वा अवप अपीड अंत चार्ट पटर अब चार्ट पीपीता अंत मेशीन नहीं सेट पड़न सेट पड़े स्पीड सेट पड़े वेल इलगल अब वेले इलगो वेल सरीवर फिनीिंग वोले वो सर फिनीिंग वोले एप्ली विंगी मेशीन एनमारी अभी वटे इे न मूल मा इन पलगम एप्डी आधारते इणचिक्रो एपी पलग उन्होंने इन पलग एपी आधारोड़ पड़े कुछ अदमारी एपड़ी कियट अभी एक्सो ब्लेड पाविचारे कई कई अगर कई वो एंत मुले अलग वटे ने नलग वटे ना वटो अब प्ले आगकूड़ा अना ना शे पड़े अलग इना वयस इणक्रमारी रे पकम आधारते इणचिटे वाले सरीवर से षेपन मटन तट पो अरीवर अदमारी सीन पलग अंडल षे पड़पा और सीमारी सीन पड़े ना सीन सेना कष्ट टू मिश्रपड़ा कई मिस् पड़ पाक अद्कूँ पर मोल्ड मारे वटी वचिकटे अगर अंत सीन इंस्टॉल पड़ो इंस्टॉल पड़े अगर इनके ओटी एद नो ये सीन आनियन अड़ी ओटिकटे अंत वर्क पीसा अगर ने वेले वो सरीवर इलाटी इर्क पीस सीन तुंड से ना कष्ट से अभी अंतमारी मतलब पागा नेर से कणक से मुन्को पिन्को ना पड़ पड़ते मुन्को पिन्को अटम सैडल वले पकड़ इक वले पकड़ अदमारी मुन्को पिन्को मेशीन वर नरेंारील विपी एपी फिक्स पड़लाटी देवकेप मेशीन रोटेट पड़ी सेट पड़ीटा वेले वो इलग् विरपानी एनमारी वेनों रोटेट पड़े वेले इलग्वाक मेशीन रोटेट पड़ी नीलम इत पड़े अब अत कर्व पड़े और वटम और नाकालीटकटा पुट कई और वलेवाने कई पुट कई चाट कई अभी शेप पड़नुपी वटो अदी जिकन चली और मोल्टू से वो अगर वटन पलगय एंगे पलगय फिनीिंग पड़ी एड़को फिनीिंग फिनीिंग पड़ी एड़कन अिक इंस्टॉल पड़ी फिनीिंग पड़ी एड़कल युक्त वलेव देवयो अद्क तक नया मोल से वो जिक से वो जिक से वचिक अंदर देवान अल्वक युक्त मोल्ट से वेज अतमारी कई इतनेटूँ इव टेम्लेट पतियों अदमारीता कई एपी अगेमो अभी टेम्लेट सेट पड़ी वचिक एपड़ी कई अदा मटन तटी फिनीिंग पड़ी एड़कोता इव ना पाता और मेशीन मेशीन टेम्लेट एपड़ी अंत वील एपड़ी सुत मेल टेम्लेटा कई कई अदार कई पीमारी फिनीिंग पड़ी वेल से इतर अले ना पाविकन इतनी वील एपी वेले प्राक्टिकल से उलिकाटेमारी पागा एपड़ी मेशीन वेले काटीर पड़े वो वीलसुम वो मोल्ट अव नेर मेशीन पगल
मेशीन एपी ऑपरेट पड़े मूटल इधल कुछ व्रीव पड़ती इतना उ प्राक्टिकल से काटपे प्राक्टिकल उ मेशीन एपी ऑन पड़े एपड़ी वेले मोल्ट रेसर एपी फिट पड़े उ विवर काटे ना पातकोलूंग इतना मोलडिंग मेशीन पलग इत तट अट वेटे ना उदल मुद्दे पड़ी कुछ तटी षे पड़ेली पलगये ना शे पड़पोना मटन तट पोना इनमार मेशीन इंस्टॉल पड़ी से पापो एपड़ी इंटर इलग ओं अर पलग ओं ना उन्न और पलग ओं आधार वैसेको वाले स्टार्ट पड़ना अगर वेले वो सरी वर नटाय आधार तट अ समान पलग की कटाय और आधार से नोकम फिनीिंग वो सरी वरकटी अणल मानल वर पाक सरी वर मटे शेप अलव युक्त अटन तट वेल मूव पड़ी वचिकल मूविंग अंक मुन्के मूव पड़ला अडजस्टबल एडजस्टबल स्क्रूवा मूव पड़ी एंग वेले की तक एव्व दूर अड्जस्टबल पड़नमो अंतमी अड्जस्टबल पड़ी के कटा मोल्ट ना चलते सीन पलगेना अंतमी और पलग नहीं वटी अगर वी पड़ी पटीन युक्त इलगवी पलगय मूव पड़ोम अ्ले पड़े की पिन्के मुन्के तल्हे नालू मूणु रोदे अंत रोद मेशीन तुम्हें एप्ली मोल्ट कटिंग वीले ओर रे मू पलग ओर ना इप्ली मटन तटे मूणु पलग रोद अब मूव आ रोद मेल मोटर वेले से मेल मेल मोटर ऑन पड़े वेले मुझे मेशीन इतनी बार बार पाते रेसर अदा फिट पड़े बार पीते अंद बार विरपापी अड्जस्टबल पड़ा मेल की इत पड़ा पांग अड्जस्टबल पड़ा की मूव पड़ी एंक मूव पड़ मुमो अंदा सैड ना बार वो शेपान अल्वक अड्जस्ट पड़ी पड़ी के अत मेन स्विच ना सेलक्टर स्विच पता पड़ी को सेलक्टर स्विचना एपी वेले स्पीड पी मेल अपीडुके अगर स्पीडुके वेले मारे अवर स्पीड नाल आर ओम पन्न स्पीड अपीडु तक बटन ये पुश बटन स्विच अंत स्विच ऑन पड़ी ना स्पीड इतना रेसड अब कटिंग वील कटिंग वील ना चलते कटिंग वील मेल पांग कटिंग वील सईज अपीडु तक वील अपीड ना सेलक्ट पड़नों एं स्पीड एंपीड कटिंग वील मेशीन वो वेले अपीड वो तीर्मा की कटिंग वील कटिंग वील पावित ना वेलपोमो अद्क तक कटिंग वील अद्क तक मारे स्पीड इन फिट पड़ी पड़ण स्पीड इतना स्विच पता मोद पापम मोदी स्विच पाटे मेन अने पाक स्विच अब मे इत वो एमरजेंसी ऑन ऑफ बटन उमरजेंसी अवसर ऑन ऑफ पड़ेना ऑफ पड़ला ऑन पड़ेना ऑन पड़नों अब एंरम मेशीन वो वेले मेशीन वो ऑफ पड़ता कटाय ऑफ पड़े वेल मुड़ता ऑफ पड़ता अदमारी ऑन पड़े ना मेशीन एमरजेंसी स्टार्ट एमरजेंसी ऑन पड़न टू ऑफ पड़े चाहे स्विचल तिरपिकटव टू एमरजेंसी एमरजेंसी बटन ऑफ पड़ी विटमना ऑफ आदि मेन स्विचेंगे जीरोता अच्छी अव मुद्दे मेशीन और स्पीड अच्छा सूड इत पड़न मेशीन ओडद तक स्पीड इत पड़ा मेशीन कुछ ओड विडण अद मेशीन अपीडु तक मारे मेशीन ना तीर्मा रेपीडा अभी ऑन पड़े पड़ता मेल स्पीड तक मेशीन इनमारी स्पीडे वेले मुड़पण मोदी वैल मेशीन रेडाव कटा बटन अमिका रेडाव
ரெண்டாவது ஸ்பீட் நான் உங்களுக்கு எச்சே சொல்லி கொடுத்தேன் எப்படி மெஷின் நாங்கள் இப்படி வேலை செய்ய போகிறோம் அப்படின்னு. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு மெஷின் வேலை செய்கிற நேரத்தில் அடுத்து மெஷின் வந்து பிரேக் டக்குன்னு ஆஃப் பண்ணி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது மெஷினை ஆஃப் பண்ணணும்னு சொல்லி சொன்னால் மெஷினில் பிரேக் பட்டன் இருக்குது, பிரேக்கை நாங்கள் ஆன் ஆஃப் பண்ணி போடலாம். அதே மாதிரி இந்த டூல்ஸ் அதுகளெல்லாம் என்ன செய்யணும், சும்மா மெஷினில் வைக்கக்கூடாது, கட்டாயம் பலகை உள்ள தான், பலகைக்கு மேலே தான் வச்சு விடணும். ஏன்னா அந்த டேமேஜ் பண்ண பார்க்கும். இப்போ மெஷினில் சுவிட்ச் எப்படி ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியும், கீழேயும் ஜீரோ இருக்குது மேலேயும் ஜீரோ இருக்குது. அப்போ மெஷின் வந்து அதாவது எங்களோட நார்மல் மெஷின் மாதிரி இல்லாமல் மற்ற மெஷின்கள்லாம் ஆன் ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி ஆன் பண்ணிவிட்டு திருப்பி ஆஃப் திருப்பி நாங்கள் சுற்றுன பக்கமே திருப்பி சுற்றணும். இது அப்படி இல்லை, ஆட்டோவாக அதே மாதிரி சுற்றிக்கிட்டு போயிடலாம். அதே மாதிரி இந்த பிரேக் சுவிட்சும் அப்படி எங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் ஆஃப் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நாங்கள் அதை ஆஃப் பண்ணினோம்னா அந்த எங்களோட கட்டிங் வீல் வந்து ஆஃப் ஆகும். கீழே ரேசர் சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். டக்குன்னு எமர்ஜென்சிக்கு லைட்டு எமர்ஜென்சி பட்டன் அமைக்கிடலாம், லைட்டு அந்த நாங்கள் மெஷினை அந்த நேரத்தில் ஆஃப் பண்ணணும்னு சொல்லி சொன்னால் பிரேக் பண்ணி வைக்கலாம். அதாவது பிரேக் அந்த நேரத்தில் எங்களுக்கு கட்டிங் வீல ஆஃப் பண்ணி வைக்கலாம். அப்போ எங்களுக்கு இந்த மெஷின் தான் எப்படி ஆன் ஆஃப் பண்ணுறதுன்னு தெரியும். இப்போ அந்த மெஷின் சுவிட்ச் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதில் எப்படி வாய் இருக்குது, எப்படி ஒன்றா நம்பர் இருக்குது, எப்படி ரெண்டாம் நம்பர் இருக்குது, ரெண்டாம் நம்பரை போடுறோன்னு சொன்னால் அந்த பட்டனை அமைக்கிட்டு தான் ரெண்டாம் நம்பரை போடணும்னு. அதே மாதிரி இந்த டூல்ஸுகள் எல்லாம் என்ன செய்யணும், ஒரு ஏதாவது ஒரு பலகைக்கு மேலே தான் கட்டாயம் வச்சுருக்கணும். ஒரு அதாவது மெஷினுக்கு அந்த நாங்கள் பாவிக்கப்படுற ரேசர்களுக்கும் இரேசர் நாட் கீஸ் இது கட்டிங் வீல் எல்லாத்துக்கும் பாதுகாப்புக்காக சும்மா மெஷின் மேலே வைக்கக்கூடாது. ஒன்று மெஷினில் உள்ள அந்த மேலே உள்ள மேல்தளம் பாதிக்கப்படலாம், இல்லாட்டி அதில் ஏதாவது கீரல் அதுகள் ஏதாவது சின்ன இது ஒன்று இருந்தால் இந்த கட்டிங் வீல்கள் வந்து பாதிக்கப்படலாம். இதில் வைக்கிற நேரத்தில் சும்மா வைக்கிற நேரத்தில் கட்டிங் வீல் வந்து பாதிக்கப்படலாம். ஏன்னா அதுவும் இரும்பு இது இரும்பு, அதனால் சின்ன கீரல்கள் வீலெல்லாம் டேமேஜ் ஆக பார்க்கலாம். அதனால் கட்டாயம் நாங்கள் ஒரு பலகை ஒன்று வச்சு அந்த பலகை ஒன்று வச்சு தான் அதுக்கு மேலே தான் அந்த டூல்ஸுகளை வச்சுக்கணும். அப்போ தான் எங்களுக்கு அந்த டூல்ஸுகள் வந்து டேமேஜ் ஆகாமல் பாதுகாப்பாக பயன்படுத்தப்படும். இப்போ உங்களுக்கு விளங்கியிருக்கும் எப்படி இது பண்ண போகிறோம். இப்போ எப்படி நாங்கள் இந்த ரோட்டர் அதாவது இந்த வாஷரை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாங்களுக்கு இந்த ரோட்டர் அதாவது பாரில் எப்படி இணைக்க போகிறோன்னு உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும். இந்த வாஷரை எடுக்கிற நேரத்தில் கட்டாயம் வாஷரை எல்லா பக்கமும் சுற்றணும், நடுவில் கையை வச்சு சுற்றினா சுற்றுப்படணும். அதாவது பிளே ஒன்று இருக்கணும், சுற்றணும் மேலேயும் கீழே ரெண்டு பக்கம் சுற்றுற நேரம் சரியான மாதிரியில் சுற்றணும். அப்போ நாங்கள் இது பண்ண முன்னுக்கு மெஷினில் பூட்டுறதுக்கு முன்னுக்கு நாங்கள் முதல்ல ஒஷரை கட்டாயம் செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிவிட்டு பிளே இருந்தால் மட்டுமே அந்த ஒஷரை நாங்கள் போடணும், இல்லாட்டி வேறு ஒஷர் தான் போடணும். கீழே ஒரு நட்டை ஒன்று போட்டு அந்த ஒஷரை போட்டணும். ஏன்னா அந்த ஒஷர் கட்டாயம் பிளே ஒன்று இருக்கும், அதுக்கு மேலே இன்னொரு ஒஷர் போடணும். அந்த இதுக்காக அதாவது கட்டிங் வீலை இணைக்கிறதுக்கு முன்னுக்கு அது ஒரு இது சேஃப்டிக்காக என்ன செய்யணும், அதை டச் பண்ணாமல் இருக்கிறதுக்காக ரப்பர் புஷ் மாதிரி அந்த ஒஷர் ஒன்று அடுத்த ஒஷர் ஒன்று போட்டு இப்போ ஒஷர் போட்டாச்சு. அதுக்கு பிறகு என்ன செய்யணும், நாங்கள் கட்டிங் வீலை அதுக்கு மேலே இன்ஸ்டால் பண்ணணும். அந்த பாருக்குள்ளே போட போகிறோம், எந்த பக்கத்தை பார்க்கணும், நாங்கள் எந்த பக்கம் சுற்ற போகிறோமோ அந்த பக்கத்தை பார்த்து தான் சரிவர இணைக்கணும். அதாவது சும்மா இணைக்கக்கூடாது, எங்களோட திசைகள் போட்டிருப்பாங்க எந்த பக்கம் நாங்கள் இது பண்ண போகிறோமோ, அதாவது எந்த வளஞ்சுழியாக சுற்ற போகிறோமா இடஞ்சுழியாக சுற்ற போகிறோமான்னு பார்த்துட்டு தான் அந்த கட்டிங் வீல் அந்த கட்டு இருக்குது அந்த கட்டுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பாரில் இணைக்கணும். இணைச்சிட்டு கீழே பிளே இருக்குது, கட்டாயம் பிளே இருக்கும், பிளே இருக்கணும் ஒஷர். கட்டிங் வீல் இது பண்ணாலும் கட்டிங் வீல் பிளே இருக்காது, எங்களுக்கு கீழே உள்ள ஒஷர் பிளே இருக்கணும் கட்டாயம். அதுக்கு பிறகு அடுத்த ஒஷர் ஒன்று போட்டாச்சு, இன்னொரு ஒஷர் ஒன்று போட்டாச்சு, மற்ற ஒஷர் போட்டுட்டு இப்போ என்ன செய்யணும், அதை நான் உங்களுக்கு பின்னை பற்றி சொல்லி கொடுத்தேன். பின் ஒன்று போட்டு இந்த ஒஷர்கள் எல்லாம் அதாவது கட்டிங் வீலை தவிர இந்த ஒஷர்கள் எல்லாம் என்ன செய்யணும், ஃபிட் பண்ணணும் ஒரு பின் மூலியமாக. உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன் ஒரு பின் ஒன்று இருக்குன்ட்டுன்னு. அதாவது இந்த பாருங்கள் சைடில் ரெண்டு இது இருக்கணும், அதாவது ஒஷர்ட கட் அந்த ரெண்டு ஒஷரை நீங்கள் மாற்றி போடக்கூடாது. ஒன்றில் வந்து முன்னு கட் மாதிரி இருக்குது அந்த கட், அந்த நேர் கட் அதில் ஜாயிண்ட் ஆகணும் ஒரு கட், மற்றது வந்து பிளேனாக இருக்கும், அதை கீழே போட்டுட்டு அதுக்கு மேலே தான் இதை போடணும். நீங்கள் மாற்றி போட்டிங்கன்னா சரிவர அந்த மெஷினில் கட்டிங் வீல் வந்து சரிவர இன்ஸ்டால் ஆகாது, சரி மூணு படாது. அப்போ மற்ற கட்டரை போட்டு அதுக்கு பிறகு இன்னொரு ஒஷரை போட்டுட்டு அதுக்கு பிறகு இந்த ஒஷரை போட்டிங்கன்னா சரி, அதாவது அந்த கட்டு இருக்கிற மாதிரி அந்த கானில் விழுகிற மாதிரி அந்த ஒஷரை போட்டு டைட் பண்ணி விட்டுணும். பின்னை போட்டு டைட் பண்ணுறோம், இப்போ டைட் ஆகிரும், அதாவது மூவ் இருக்கும் டைட். இப்போ என்ன செய்யணும்,
இந்த மேல உள்ள நட் இப்போ மேல நட் இருக்குது அந்த நட்டை போட்டு நாங்க இப்ப என்ன செய்ய போறோம் டைட் பண்ண போறோம் பாருங்க டைட் பண்ணியாச்சு இப்ப கை எங்கட கைடு பேலன்ஸுக்கு நாங்க டைட் பண்ண பிறகு இது ஸ்பேனர் கீய பாவிச்சி மேல புடிச்சிக்கணும் புடிச்சிக்கிட்டு மேல மேல அமுக்கி புடிக்கணும் மற்ற இதுகள் மாதிரி இப்ப நாங்க மற்ற துறைகள்ல மாதிரி சும்மா பிடிக்காம கையை அமுத்தி அந்த ஸ்பேனரோட பிடிச்சிட்டு அங்கிட்ட டைட்டிங் ஒன்று டைட்டிங் இது ஒன்று இருக்குது டைட்டிங் லீவரால் டைட் பண்ணிவிட்டு திருப்பி நான் கையால் ஒரு சின்ன ஒரு எங்களோட கை பேலன்ஸுக்கு நாங்கள் டைட் பண்ணணும் ரொம்ப டைட் பண்ணக்கூடாது நம்மளோட கை பேலன்ஸுக்கு மட்டும் டைட் பண்ணிக்கணும் அப்போ தான் எங்களோட டைட் ஆகும் பாருங்கள் டைட் பண்ணிக்கிட்டால் இப்போ சுத்தும் பாருங்கள் இப்போ திருப்பி ஒரு கப் சொல்லி கொடுக்குறேன் எப்படி டைட் பண்ணுறதுன்னு இப்போ லூஸ் பண்ணியாச்சு லூஸ் பண்ணினதுக்கு பிறகு எப்படி டைட் பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் இந்த டைட் பண்ணுறது வந்து மிக முக்கியம் அதாவது எங்களோட கை பேலன்ஸுக்கு தான் நாங்கள் டைட் பண்ணணும் சும்மா அந்த மெஷினை அப்படி பிடிச்சிக்கிட்டு அங்கிட்டு கணக்காக கையால் பேலன்ஸ் பண்ணி அதாவது எங்களால் கலட்டக்கூடிய இலகுவான முறையில் தான் கலட்டணும் ரொம்பையும் டைட் பண்ணக்கூடாது ரொம்பையும் டைட் பண்ணால் அது வீல் வந்து கூட டைட் ஆகிட்டால் எங்களுக்கு சுத்தாது இப்போ இப்போ பாருங்கள் இப்போ டைட் ஆகிடுச்சு இப்போ எங்களோட வீல் வந்து சுத்தும் இப்போ மெஷினை நாங்கள் ஆன் பண்ணணும்னு சொல்லி சொன்னால் எங்களோட வீல் வந்து சொல்லுவோம் கீழே வாஷர் ஒட்டவாக சுற்றிக்கிட்டே இருக்கும் இப்போ எங்களுக்கு உங்களுக்கு தெரியும் எப்படி இந்த கட்டிங் வீல் வந்து மெஷினில் இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அப்படின்னு அடுத்து அந்த கட்டிங் வீலுக்கு ஒரு பாதுகாப்பு அதாவது ஒரு பாதுகாப்பு ஒன்று பயன்படுத்திக்கணும் ஏன்னா கட்டில் மூவ் ஆகுறது அதாவது கட்டில் கட்டிங் வீல் வந்து உடஞ்சி இது பண்ணி மூவ் பண்ணி அதாவது அங்கிட்டிங்கிட்டு ப்ளே பண்ணி மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக அந்த பாதுகாப்பு கவசம் மாதிரி ஒன்று செஞ்சு வச்சுருப்போம் அந்த இதை வச்சு நட்டை போட்டு நல்லா டைட் பண்ணிக்கணும் அப்போ இந்த அந்த பார் வந்து ஒரே இடத்துல இருக்கும் அந்த பார் வந்து அங்கிட்டிங்கிட்டு போகாது நாங்கள் சரி அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு சரியாக இப்போ கட்டிங் வீலுக்கும் நாங்கள் சேஃப்டி கொடுத்துட்டோம் அதாவது சம்டைம் பாஞ்சிருச்சுன்னா எங்களுக்கு பாதுகாப்புக்காக இதுதான் நான் ஒன்று சொன்னால் உங்களுக்கு ஜிக் இது வந்து ஒரு நான் வெட்டி வச்சுருக்கேன் ஒரு நாக்காலிட கால் துண்டு ஒன்று அதாவது ஒரு நாக்காலிட கால் துண்டு தான் இது இப்போ நான் அந்த இதை வந்து எப்படி நாங்கள் மட்டம் தட்டம் போகிறோம்னு இருக்குது ஃபுல் ஃபினிஷிங் ஆன கால் இது இது ஃபினிஷிங் ஆன கால் இதே மாதிரி நான் இப்போ வெட்டிட்டேன் வெட்டினதுக்கு பிறகு நான் அந்த ஃபினிஷிங் பண்ணணும் ஓரங்களை ஃபினிஷிங் பண்ணணும் என்ன மாதிரி ஃபினிஷிங் பண்ண போகிறோம்னு தான் இப்போ நாங்கள் பார்க்கப்போம் இப்போ இந்த ஜிக் இது தான் நான் ஒவ்வொரு அதாவது ஒவ்வொரு ஷேப்புக்கும் ஆன ஜிக் செஞ்சு வச்சுருக்கணும் அப்போ எங்களுக்கு இலகுவாக இருக்கும் அந்த ஜிக்கை நாங்கள் ஜிக்கை பயன்படுத்தி நாங்கள் பயன்படுத்தோம் இல்லாட்டி சும்மா கையில் பிடிச்சோம்னு சொன்னால் அது எல்லா பக்கமும் சரியாக மட்டம் தட்டுப்படாது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் இப்போ நாங்கள் இந்த இதை வச்சுட்டு இப்போ நாங்கள் வெட்டின ஜிக்கை வச்சு ஜிக்கை வச்சு எப்படி நாங்கள் செட் பண்ண போகிறோன்னு தான் பார்ப்போம் எப்படி பாருங்கள் வாஷரோட அந்த வாஷர் வந்து சரியான இப்போ நாங்கள் கட்டிங் வீல் சுற்றுற நேரத்தில் இந்த ஜிக் எங்களோட ஜிக் வந்து சரியாக சுத்தப்படணும் அதாவது நாங்கள் கையில் இது பண்ணுற நேரத்தை சரியாக செட் பண்ணி வச்சுக்கணும் முதல்ல அதை செக் பண்ணிக்கணும் நாங்கள் செஞ்சுருக்கிறது சரியாக அப்போ தான் எங்களுக்கு இலகுவாக இருக்கும் இந்த ஜிக்கை நாங்கள் யூஸ் பண்ணுற நேரத்தில் எங்களோட பலகை அதாவது எங்களோட ப்ரொஃபைலை யூஸ் பண்ணுற நேரத்தில் சரியான முறையில் ஒரே சரிசமனாக மட்டம் தட்டுப்படும் அதாவது ஃபினிஷிங் ஒன்று வரும் அதாவது பலகையை சீவி எடுக்கிறது சரியான முறையில் சீவி எடுக்கப்படும் இப்போ நாங்கள் வெட்டிட்டோம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு அதாவது வரி வரியாக இருக்குது அது ஒரு ஃபினிஷிங் இல்லாமல் இருக்குது அப்போ நாங்கள் இப்போ சீவ போகிறோம் அந்த பலகையை சீவி ஃபினிஷிங் ஃபினிஷிங்க்கு கொண்டு வர போகிறோம் முடிவு அதாவது சீவ போகிறோம் இப்போ ஜிக்கில் எப்படி இது பண்ண போகிறோம் இப்போ அந்த மோல்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஜிக்கை பின்னுக்கால வச்சு ஆணியை கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு லேஸ் ஏன்னா நாங்கள் ஆணியை ரொம்ப டைட் பண்ண மாட்டோம் ஏதாவது ஃபிட் பண்ணுறதுக்கு லேஸாக இருக்கும் தானே அதுக்காக அதை நல்லா ஃபிட் பண்ணிவிட்டு ஓட்டிட்டு நல்லா அடிச்சுட்டு அந்த மாதிரி செஞ்சுட்டு அது சரியாக வந்தால் சரி ரெண்டும் பாருங்கள் சமனாக இருக்குது முன்னுக்கு பின்னுக்கு இருக்கக்கூடாது அதுக்கு பிறகு நாங்கள் அடித்த ஆணியை லேசாக மேலாப்பில் கொஞ்சம் இன்ஸ்டால் பண்ணி அதாவது ஃபுல்லாக அடிக்காமல் நல்லா டைட் பண்ணாமல் திரும்ப நாங்கள் கலட்டக்கூடிய அளவுக்கு டைட் பண்ணி வச்சுக்கணும் அதாவது எங்களோட ப்ளேயாகவும் ஆகக்கூடாது அந்த எங்களோட ஜிக்லேருந்து அந்த இது வந்து எங்களோட ப்ரொஃபைல் வந்து கலரையும் கூடாது கலராத மாதிரி செஞ்சுட்டு இப்போ சாமானத்துக்கெல்லாம் பக்கத்தில் உள்ள சாமான்லாம் அங்கிட்டு எடுத்து ரிமூவ் பண்ணி வச்சுட்டு இப்போ பார்க்க போகிறோம் இப்போ சரியாக எங்களோட கட்டிங் வீல் வந்து சரியான உயரத்துக்கு இருக்குதா கட்டிங் ஆகுமா இப்போ சீவு படுமா பலகன்னு சொல்லி எல்லாம் செக் பண்ணிக்கிட்டு இப்போ நாங்கள் எங்களோட வேலையை ஆரம்பிக்க போகிறோம் இப்போ இதெல்லாம் டைட் பண்ணியாச்சு அட்ஜஸ்டபிள் பண்ணியாச்சு கொஞ்சம் சரியான்னு சொல்லிவிட்டு இப்போ திருப்பி வச்சு பார்க்கணும் அந்த கணக்காக அதை வச்சு
அட்ஜஸ்டபிள் பண்ணி வச்சுக்கணும். அதாவது இடிக்குதான் மேலே, எங்கட இன்ஸ்டால் பண்ணுறது வந்து கட்டிங் வீல் சுற்றுற நேரத்தில் மேலே இடிச்சிச்சின்னு சொன்னால் அது கட்டிங் வந்து சரிவர நடக்காது. அப்போ என்ன செய்யணும், இப்போ ப்ளே பண்ணு, கட்டிங் வீல் சுற்றுது, அதெல்லாம் செக் பண்ணி, எல்லாம் செக் பண்ணி கட்டிங் வீல் நிமிடாலும் கீழே ஒஷர் சுற்றிக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன செய்யணும், நாங்கள் சரிவர பண்ணணும். இப்போ நாங்கள் சுவிட்சை ஆன் பண்ண போகிறோம். மெஷினை என்ன செய்யணும், மெஷினை முதல்ல எமர்ஜென்சி பட்டனை ஆன் பண்ணிவிட்டு, இதில் ஜீரோவில் இருக்குது மெஷின், முதல்ல என்ன செய்யணும், வயலில் போட்டு கொஞ்ச நேரம் வச்சுருந்துட்டு ஒரு சில மணித்துணிகள் பிறகு, அதாவது உடனே ஆன் பண்ணக்கூடாது, திருப்பி இப்போ ஒன்றில் போட்டோம். ஒன்றில் போட்டுட்டு இப்போ ஸ்பீட், நாங்கள் மெஷினை ஸ்பீடு ஒரு நிலைக்கு மெஷினை கொண்டு வர போகிறோம். அப்போ மெஷின் இப்போ வேலை செய்ய போகுது. இப்போ நாங்கள் அடுத்து ரெண்டாவது பட்டனை அமுக்கிட்டு செகண்ட் ஸ்பீடை போட்டோம். இப்போ மெஷின் ஒன்றா ஆகிடுச்சு. இந்த பாருங்கள், இப்போ வீல் சுற்ற ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இப்போ பிடிச்சி சீவ போகிறோம் மெஷினை, அதாவது மட்டன் தட்ட போகிறோம், அதாவது பர்ன் பண்ண போகிறோம். அதுதான் வுட் பர்ன். இந்த பாருங்கள், மெஷின் சுற்றுது. சுற்றுற நேரத்தில் நாங்கள் மெதுவாக அழகாக கையை ஒரே மூவிங்கில் கொண்டு போகணும். அப்போ தான் எங்களுக்கு சரியான முறையில் அதை சீவப்படும் மெஷின், இந்த பலகை, எங்களோட மோல்ட் வந்து ப்ரொஃபைல் வந்து சரியான முறையில் சீவப்பட்டால் தான் அந்த ஃபினிஷிங் ஒன்று இருக்கும், உங்களுக்கு விளங்கி இருக்கும். எப்படி நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் செய்யக்கூடாது, கணக்காக மிக ஆறுதலாக அது செய்யணும். இந்த செஞ்சு முடித்த பிறகு என்ன செய்யணும், இப்போ மெஷினை ஆஃப் பண்ண போகிறோம். ஆஃப் பண்ணிவிட்டு உடனே ஆஃப் பண்ணணும்னா சுவிட்சை அதை வைக்கு போட்டு ஜீரோவுக்கு போட்டுட்டு பிரேக்கரை அமுக்கி விட்டா, சரி பிரேக் அமுக்கி விட்டா மெஷின் என்ன செய்யும், ஆஃப் ஆகிரும். இந்த பாருங்கள், கட்டிங் வீல் ஆஃப் ஆகிடுச்சு. ஆனால் ஒஷர் சுற்றிக்கிட்டே இருக்கும், கொஞ்சம் நேரம் கழித்து தான் அந்த ஒஷர் நிற்கும். ஆனால் ஒஷர் சுற்றிக்கிட்டே இருக்கும் பாருங்கள். இப்போ கட்டிங் வீல் வந்து ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ எங்கள்ட கட்டிங் வீல் தேவையில்லை தானே. இப்போ நாங்கள் அந்த வேலையை முடிச்சுட்டு ஆஃப் என்ன செய்யணும், மோல்ட்டை கழட்டிடணும். கழட்டி எடுத்துட்டு, மோல்ட்டை கழட்டி எடுத்துட்டு இப்போ ஒரு பக்கம் செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ இந்த ஒரு பக்கம் ஃபினிஷிங், மேல் பக்கம் ஃபினிஷிங் ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் என்ன செய்யணும், உள்பக்கமும் ஃபினிஷிங் பண்ணணும். இப்போ அதுக்கும் வேறு ஒரு ஜிக் ஒன்று செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ அது அதாவது ஒவ்வொரு ஷேப்புக்கும் தகுந்த மாதிரி ஒவ்வொரு ஜிக் இருக்குது. அப்போ இது இதை முடிச்சிட்டோம்னா அடுத்த ஜிக் செய்கிறதுக்கு, அடுத்த பக்கம் ஷேப் பண்ணுறதுக்கு அடுத்த ஜிக், இந்த அடுத்த ஜிக் அடுத்தது எப்படி நாங்கள் செட் பண்ண, அதே மாதிரி தான் இந்த மாதிரி ஷேப் பண்ணிவிட்டு கணக்காக ஃபிட் பண்ணிக்கிட்டு அந்த ஜிக்கில் செஞ்சு, நாங்கள் செஞ்சு வச்ச ஜிக்கில் செட் பண்ணிக்கிட்டு பாருங்கள். அந்த இது மே துண்டும் கீழே, அதாவது மூவ் ஆகக்கூடாது அந்த துண்டு ஜிக் வந்து, நாங்கள் மோல்ட் எங்களோட ப்ரொஃபைல் வந்து மூவாகக்கூடாது அந்த ஷேப்புக்கு நாங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டு கணக்காக லேசாக ஒரு ஃபிட் ஆன் பண்ணிக்கிட்டு மூவை ஃபிட் பண்ணிக்கிட்டு இப்போ எங்களோட வேலையை ஸ்டார்ட் பண்ணணும்னா, சரி மிஷினை ஆன் பண்ணிவிட்டு அதே மாதிரி சேம் ப்ரொசீஜர், மிஷினை அதே மாதிரி ஆன் பண்ணணும். மிஷினை ஆன் பண்ணிவிட்டு எங்களோட வேலையை செய்ய வேண்டியதுதான். சரியான்னு பார்த்துட்டு ஒருக்கா பார்த்துக்கணும், மெஷினை ஆன் பண்ணி நாங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னுக்கு ஒருக்கா பார்த்துக்கணும் எங்களோட வேலை சரிவர தான் நடக்குதான்ட்டுன்னு. சுவிட்சை ஆன் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி ஜீரோவில் போட்டு கணக்காக பட்டனை போட்டு ஒன் நின்றுட்டு ரெண்டு அமுக்கியாச்சு. சுவிட்சை போட்டுட்டு தான் ரெண்டு அமுக்கணும் கட்டாயம், அதை மறந்துடக்கூடாது. இல்லாட்டி நடுவில் நாங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற நேரம் மெஷின் வந்து நின்றும், அதனால தான் அந்த பட்டனை அமுக்கிட்டு நாங்கள் செய்யணும். இப்போ நாங்கள் இந்த பக்கமும் சீவ போகிறோம். கட்டாயம் நாங்கள் எந்த வேலை செய்ய முன்னுக்கும் கட்டிங் வீல்லாம் டைட்டாக இருக்குதா ஓகேயா இருக்குதான்னு ஒருக்கா ரீசெக் பண்ணிக்கணும். ரீசெக் இல்லாட்டி இப்போ தானே செஞ்சு முடித்தோம், இது சரியாக இருக்கும்னு பண்ணக்கூடாது. நாங்கள் எந்த ஒரு வேலை செய்ய முன்னுக்கும் ஒருக்கா ரீசெக் பண்ணிக்கிட்டு அந்த வேலையை சரிவர செஞ்சோம்னா எங்களோட வேலை வந்து சரியாக இருக்கும். ஆஃப் பண்ணியாச்சு சுவிட்சை, ஆஃப் பண்ணி ஜீரோ போட்டுட்டு பிரேக் பண்ணி விட்டிங்கன்னா சரி. அந்த பிரேக் பண்ணி கட்டாயம் ஆஃப் பண்ணுற நேரத்தில் எமர்ஜென்சி சுவிட்சையும் கட்டாயம் ஆஃப் பண்ணணும். கடைசியாக எல்லா வேலையும் முடிஞ்சு போகிற நேரத்தில் எங்களுக்கு அதை ஆஃப் பண்ணலாம். அதுக்கு முதல்ல நாங்கள் நார்மலாக சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு பிரேக்கை மட்டும் பிரேக் பண்ணி விட்டோம்னா சரி, சுவிட்ச் ஒன் ஒட்டவாக மெஷின் வந்து ஆஃப் ஆகிடும். இப்போ உங்களுக்கு விளங்கியிருக்கோம் எப்படி நாங்கள் வெளியே எப்படி மட்டன் தட்டின்னு, அதாவது சீவி எடுத்தோமோ அதே மாதிரி தான் கீழே சீவி எடுத்தோம். பாருங்கள், ரெண்டு கால்களும் ஒரே மாதிரி இருக்குது, அதாவது இது ஒரு நாக்காலிட கால்கள், இந்த கால் வந்து ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது. என்ன மாறின்ட்டுன்னு இப்போ இந்த பக்கத்தை விட்டு, அதாவது மேற்பக்கமும் உட்பக்கமும் சரிசமனான முறையில் இருக்குது. இப்போ இது உங்களுக்கு இப்போ விளங்கியிருக்கும் எப்படி மெஷினில் நாங்கள் வேலை செய்ய போகிறோம்ட்டுன்னு. இந்த மாதிரி அதாவது எங்களோட கை மூவிங்கில் தான் இந்த மெஷின் வந்து மட்டன் தட்டுறது வந்து சரி வர சரியாக நடக்கும். அதாவது எந்த ஒரு ஃபினிஷிங் ஒன்று சரி வர சரியாக இருக்கணும். எங்களோட கை அதாவது நாங்கள் எடுத்தோம்னா எத்தனை பீஸ் செய்கிறோமோ அத்தனை பீஸும் ஒரே சமனான நிலையில் இருக்கும்.
பாருங்க இந்த இந்த நாக்காலில இந்த சால் அதாவது இந்த புட்டுவத்துல உள்ள அந்த கால்கள் தான் இது அந்த கால் தான் நான் அப்ப வெட்டி எடுத்துர்க்கேன் இந்த மாதிரி ஃபினிஷிங் ஒரு பக்கம் அதாவது இந்த அளவுக்கு எடுத்துர்க்கேன் இதே மாதிரி மூணு இது ரெண்டு கால் இதல செஞ்சிருக்கு இதே மாதிரி என்ன மாதிரி செய்யறதுன்னு தான் இதல காட்டி எடுத்துர்க்கேன் இதே மாதிரி ரவுண்ட் மேல உள்ள ரவுண்ட் எப்படி வெட்டி எடுக்கலாம்ட்டே பொதுவா ரவுண்ட் வெட்டி எடுக்கனா கூடுதலான ஆக்கள் என்ன செய்வாங்க ஒரு ரவுண்டை வரையிட்டு இந்த மெஷின்ல மற்ற மெஷின்ல போட்டு அந்த கையால இப்படி இப்படி சுத்தி ரவுண்ட ஷேப் பண்ணுவாங்க அப்படி ரவுண்ட ஷேப் பண்ற நேரத்துல அந்த மட்டம் வந்து அதாவது சீவுறங்கட மட்டம் வந்து ஃபினிஷிங் ஒன்னு இருக்காது ஒன்னு தூக்கிக்கிட்டு ஒன்னு இது பண்ணிக்கிட்டு இருக்கும் அப்ப உங்களுக்கு வேணும் ஒரு ஃபினிஷிங் ஒன்னு வேணும் ஃபினிஷிங் ஒன்னு வேணும்னு சொல்லி சொன்னா சரியான முறையில் உங்களுக்கு வெட்டணும் இந்த பாருங்க எங்கட ஓரங்கள் அதாவது விளிம்புகள் வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்கும் இப்போ இந்த நடுவில் ஒரு புள்ளி இருக்குது எங்கள்ட ரவுண்ட் வரைஞ்சி இப்போ ரவுண்டை வெட்டி வச்சுட்டேன் நான் இப்போ எப்படி இதுக்குன்னு அதுக்குன்னு அதாவது இந்த இந்த ரவுண்டை ஷேப் பண்ணுறதுக்கு அந்த காலம் உள்ள அந்த அந்த ஒர்க் பீஸ் தான் அது அதாவது உபகரணம் தான் இப்போ நான் இந்த மெஷினில் பூட்டி வச்சுருக்கேன் இந்த இந்த ஓரத்தை நாங்கள் எப்படி ஃபினிஷிங் அதாவது எங்களுக்கு வேலையை வந்து சரிவர நடக்கணும் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும் ஒரே மாதிரி ஷேப் ஆகிட்டு போகணும் அதுக்கான தகுந்த அந்த இது தான் இந்த மோல்ட் இந்த ஸ்பெஷல் மோல்ட் தான் இது நான் செஞ்சு வச்சுருக்கிறது பாருங்கள் பலகை ஒன்று இருக்குது ரெண்டு பலகை அதில் நடு ஒரு நீட்டமாக ஒரு பலகையில் ஃபிட் பண்ணி வச்சுருப்போம் அதில் நடுவில் ஒரு ஆணி ஒன்று இருக்குது அந்த ஆணி வந்து தான் அந்த ரவுண்டில் சுத்து பண்ணுறது அதாவது ஃபிட் பண்ணுறதுக்காக எங்கள்ட ஃபிட் பண்ண அந்த எங்களோட ஒர்க் பீஸை எங்களோட ப்ரொஃபைலை ஃபிட் பண்ணுறதுக்காக அங்கிட்டு ரெண்டு இது இருக்குது அதை நாங்கள் அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கலாம் எங்களுக்கு தேவையான அளவுக்கு அட்ஜஸ்டபிள் பண்ணி நாங்கள் அதை நட் மூலியமாக பூட்டி வச்சுருக்கோம் எங்களுக்கு தேவையான அளவுக்கு பூட்டி குறைச்சி கொள்ளலாம் அந்த நட்டில் அட்ஜஸ்டபிள் அது இப்போ நாங்கள் இந்த ரவுண்டை எப்படி நாங்கள் இந்த விளிம்புகளை எப்படி மட்டம் தட்டை போடணும் அதாவது ஃபினிஷிங் ஒன்று சீவ போகிறோம்னு சொல்லி இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டுன்னு அதாவது வெட்டினதோடு இருக்குது இந்த பலகை இப்போ மற்றவங்க ஷேப்பிங் மிஷினில் இல்லாட்டி கிரைண்டரில் பிடிப்பாங்க அந்த ஷேப் பண்ணுறதுக்காக அப்போது ஒரு பக்கம் கூடிரும் ஒரு பக்கம் குறைஞ்சிரும் ஆனால் இதில் அப்படி இல்லை இப்போ இந்த மெஷினில் வந்து எல்லா பக்கமும் ஒரே சமனான இலகுவாகவும் விரைவாகவும் எங்களை வேலை செய்யலாம் இப்போ இந்த ப்ரொஃபைலில் நாங்கள் அந்த நட்டுக்கு தகுந்த மாதிரி சரி சென்டரில் சரியான சென்டரில் நாங்கள் வச்சுருக்கோம் அதில் வச்சு கணக்காக வச்சு மூவ் ஆகுற மாதிரி நாங்கள் என்ன செய்யணும் ஃபிட் பண்ணிக்கணும் மூவ் ஆகுற மாதிரி கணக்காக ஃபிட் பண்ணி கட்டிங் வீலோட செஞ்சுக்கணும் இப்போ நாங்கள் கட்டிங் வீலை ஆன் பண்ணினோன்னே அது நாங்கள் அப்படி மூவாக சரியான முறையில் எங்களுக்கு எங்களோட மெஷின் வந்து வேலை செய்யும் அதாவது எங்களோட சரியான முறையில் எங்களோட மட்டம் தட்டப்படும் சீவுப்படும் சரி ஒன்று கூடையும் ஒன்று குறையவும் வராது இப்போ நாங்கள் அதை வச்சு மோல்ட்டை வச்சு கணக்கு அப்போ மோல்ட் ப்ளே ஆகாது எங்களோட ப்ரொஃபைல் வந்து ப்ளே ஆகாது இப்போ எங்கள்ட்ட டைட் ஆகிடுச்சு மூவிங் மட்டும்தான் இருக்கும் அங்கிட்டு இங்கிட்டு அசையாது அப்போ சரியான முறையில் நாங்கள் அட்ஜஸ்டபிள் பண்ணி வச்சுக்கிட்டு கட்டிங் வீலையும் சரி பண்ணி வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் ஃபிட் பண்ணி வச்சுக்கிட்டு சரியாக பார்த்துக்கணும் எல்லாம் இல்லாட்டி ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டு டக்குன்னு பாய பார்க்கும் இப்போ எங்களோட கட்டிங் வீல்லேருந்து எல்லாமே சரியாக இருக்கணும் சரியாக இருந்துட்டு இப்போ நாங்கள் என்ன செய்யணும் சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு அதே சேம் ப்ரொசீடர் தான் எப்படி சுவிட்ச் ஆன் பண்ணணுமோ அதே மாதிரி சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு ஒன்றை வச்சுட்டு பட்டனை அமைக்கிக்கிட்டு ரெண்டு அமுக்கணுன்னே எங்களோட வீல் ஒன் ஆகும் கட்டிங் வீல் வேலை செய்யுது இப்போ என்ன செய்யணும் இது கிட்ட கொண்டு போயிட்டு எங்களோட ரவுண்டை மட்டும் நாங்கள் எங்களோட கையால் மூவ் பண்ணினோம்னா சரி கொஞ்சம் கொஞ்சம் இலகுவாக அழகாக மூவ் பண்ணிக்கிட்டு வந்தோம்னா எங்களோட மூவிங் வந்து சரியாக இருந்துச்சுன்னு சொன்னால் ஃபினிஷிங் வந்து சரியாக இருக்கும் ஒரு சின்ன ஒரு குறைஞ்ச நேரம் வேலை தான் இலகுவாக செஞ்சு முடிச்சிடலாம் எல்லா இடத்துலையுமே சரிசமனாக வேலை செஞ்சிடும் பாருங்கள் பாருங்கள் இப்போ ஓரத்தை பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபினிஷிங் இருக்குன்ட்டுன்னு நார்மலாக நாங்கள் எப்படி சிவி எடுத்துருக்கோன்னு தான் இதில் காட்டுறது இப்போ உங்களுக்கு சரி இப்போ ப்ராக்டிக்கல் முடிஞ்சு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ வட்டம் அதாவது எந்த ஒரு மெஷின் எந்த ஒரு நாங்கள் உபகரணம் அதாவது எந்த ஒரு வடிவமைப்பையும் எந்த அளவுக்கு நாங்கள் எப்படி ஷேப் பண்ணலாம் ஷேப் பண்ணுறதுக்கு மட்டம் தட்டுறதுக்கு எந்த இந்த மெஷினு எந்த அளவுக்கு எங்களுக்கு பிரயோஜனப்படுதுன்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ இந்த மெஷினில் உள்ள வேலை அதாவது இந்த மெஷினில் எப்படி வேலை செய்யுது எப்படி நாங்கள் சுவிட்ச் ஆன் பண்ணுறது எப்படி அதுக்கு ஒரு முறைகள் இருக்குது ஆன் பண்ணுற முறைகள் இருக்குது ஆஃப் பண்ணுற முறைகள் இருக்குது எமர்ஜென்சி பல்ப் சுவிட்ச் என்னத்துக்காக நாங்கள் யூஸ் பண்ணுறோம் இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு அறிவு வந்திருக்கும் அப்போ இதை நீங்கள் ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்க்கலாம் நீங்கள் டெக்குக்கு போனவங்களோட கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணினோன்னு உங்களால் இலகுவாக இருக்கும் இதில் ஒரு அறிவோட பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா வணக்கம்.